வெள்ளக்குட்டை வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு காலை டிஃபன் தோசை காளான் குழம்பு, இதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி நிலத்தில் கிடச்ச காளான் எடுத்திருக்கேன். இந்த காளானை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து இதில் இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம கழுவி சுத்தப்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், இந்த காளான் ரெட்டை காளானாக இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதனால தான் காட்டினேன். அதுக்கப்புறம் இதை நான் கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது வழக்கம் போல் தாளிக்கிறது தான். ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு பட்டை, லவங்கம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காளானை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணும். நம்ம உடனே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா காளான் வேகாது, அதனால் நம்ம வேகிற வரையும் வெயிட் பண்ணும். இது கடையில் வாங்குகிற காளானாக இருந்தால் தண்ணி சேர்த்தாலும் உடனே வெந்துடும். ஆனால் இது வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் சாம்பார் பொடி தான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்காமல் இப்படியே வச்சு இதை சப்பாத்தியோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ குழம்பு தான் வைக்க போகிறேன் தேவையான அளவுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி இந்த குழம்புல சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும்.
இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். காளான் நல்லா வெந்திருக்கு, குழம்பு கொதிச்சிச்சு. ஸோ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நான் பக்கத்துலேயே இந்த குழம்பு ரெடி ஆகிற ஸ்டேஜில் தோசை ஊற்று தவா வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கி கீழே வச்சு மூடி வச்சிடுறேன். இப்போ அதே நேரத்தில் நம்ம தோசைக்கல்லும் சூடாயிருச்சு, தோசை ஊற்றிடலாம். எனக்கு ரொம்ப தின்னாக ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அது மாதிரி செய்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தோசை தயாராகிடுச்சு. இப்போ இந்த தோசையோட நான் காளான் குழம்பு சாப்பிட போகிறேன். இப்போ தோசையும் அருமையான காளான் குழம்பும் தயாராகிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ.